ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஃபுட் கலர் சேர்க்காம கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் ஹாஃப் கப் ரவஸ் ஆட் பண்ணிக்கிறேன் இதை நல்லா ரோஸ் பண்ணிக்கோங்க நல்லா ப்ரவுன் கலரில் வரும்போது நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம் இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு ப்ரௌன் கலர் வந்துடுச்சு இப்போ எடுத்து நான் தனியாக வச்சுக்கிறேன் இப்போ பேனில் ஒரு ஸ்பூன் வந்து கீ போட்டுட்டு கேஷ்யூஸ் உடச்சி போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கிறேன் இதை நல்லா ப்ரவுன் கலரில் ரோஸ்ட் ஆனவுடனே அதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ அதே பேனில் வந்து நான் ஒன்றரை கப் தண்ணி ஊற்றிருக்கேன் அரை கப் ரவைக்கு ஒன்றரை கப் தண்ணி ஊற்றி இந்த தண்ணி வந்து நல்லா கொதித்து வரணும் நல்லா நல்லா கொதித்து வரும்போது தான் ரவை வந்து நம்மளுக்கு கட்டாது ரவை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம இன்கேஸ் வந்து உங்களுக்கு ஃபுட் கலர் வேணும்னா இந்த மாதிரி தண்ணியாக இருக்கும்போது ஃபுட் கலர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க எனக்கு ஃபுட் கலர் தேவையில்லைன்றதுனால நான் ஃபுட் கலர் யூஸ் பண்ணல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இல்லை லம்ஸ் ஃபார்ம் ஆகிடும் நல்லா வெந்து வரணும் நீங்கள் நினைக்கலாம் எதுக்கு இவங்க ஒயிட் கலரில் பண்ணுறாங்கன்ட்டு எங்கள் மம்மி எப்பயுமே எங்களுக்கு இப்படி தான் பண்ணி தருவாங்க அதே பழக்கம் தான் எனக்கும் இப்போ வந்து ரவை நல்லா வெந்துருச்சு நம்ம சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் சக்கரை ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் சக்கரை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் இன்கேஸ் உங்களுக்கு கொஞ்சம் க்ரீமியாக இருக்க மாதிரி வேணும்னா இப்போவே நீங்கள் நெய் முந்திரி போட்டு ஆஃப் பண்ணிடலாம் எனக்கு கொஞ்சம் கட்டியாக இருந்தால் ஓகே அப்படின்றதுனால கொஞ்சம் நேரம் நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் கொஞ்சம் நேரம் அடுப்பிலே வச்சுட்டு இருக்கேன் இப்போ ஓரளவுக்கு கட்டி ஆகிடுச்சு நம்ம நெய்யும் முந்திரியும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்மளோடய ஒயிட் கேசரி வித்தவுட் ஃபுட் கலர் ரெடி